வெல்கம் டு ஹோம் ஆர்ட்ஸ் பை நிஷா. என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான சக்கரை வெள்ளி கிழங்குல போல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் போல் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கலருக்கு கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கேசரி கலர் கூட சேர்த்துக்கலாம். மாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பிசையாமல், சப்பாத்தி மாவு நம்ம பிசைவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிக்கலாம். மாவு கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும், அப்போ தான் போலிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்குள்ளே ஸ்டஃபிங் பார்க்கலாம். இப்போது வள்ளிக்கிழங்கு ஒரு 400 கிராம் போல் நான் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டு நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போது தோல் உரித்த வள்ளிக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் நல்லா கையில் மசிச்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த வள்ளிக்கிழங்கு கூட ஒரு 200 கிராம் போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி வள்ளிக்கிழங்கு கூட நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வள்ளிக்கிழங்கு வெல்லமும் நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு டேஸ்ட் பத்தலன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா உருண்டை உருட்டி ஒரு வாழை இலையில் எண்ணெய் தொட்டு நல்லா விரித்து விட்டுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு மாவெல்லாம் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூரணத்தை ரெடி பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடியே நம்ம வந்து வள்ளிக்கிழங்குல வெள்ளத்தை கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் மாவை திரட்டும் போது நம்ம பூரணத்தை ரெடி பண்ணி கரெக்டாக வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம உருட்டி வச்ச பூரணத்தை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா இழுத்து வச்சு மடிக்கணும். மாவை அப்படியே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து பிரிஞ்சிடும். அதனால் மாவை லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வச்சு போலி தட்டலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு தட்டலாம். சென்டரில் கொஞ்சம் கனமாக இருக்கும், சென்டரில் இருந்து நம்ம நல்லா தட்ட ஆரம்பிக்கலாம். பொதுவாக கிழங்கில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், ஆனால் நம்மளோட வள்ளிக்கிழங்கில் வந்து கொழுப்பு சத்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இதில் விட்டமின் ஏ, பிசி, பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாமே நிறைய இருக்குது. முக்கியமாக இதில் நார் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்மளோட வள்ளிக்கிழங்கு போலி வந்து இப்போ தயாராக இருக்குது. இப்போது நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் நம்ம விட்டு சுட்டெடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பூர்ணம் வந்து தளர்வாக இருந்தது உள்ளே வைக்க முடியல அப்படின்னா வானலில் கொஞ்சமாக நெய் விட்டு பூர்ணத்தை நம்ம தளரணும் அப்படின்னா கெட்டியாயிடும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வள்ளிக்கிழங்கு போலி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.